இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேதாகம பகுதி உபத்திரவத்திலும் உன்னதரின் கிருபை. 1 பேதுரு 1:6-7 என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு சிறுவன் தன் தோட்டத்தில் பட்டுப்பூச்சி புழுவை வளர்த்து வந்தான். அது தன்னை சுற்றிலும் பட்டு நூலால் கடினமான கூட்டை கட்டி உள்ளே இருந்தது. சில நாட்களுக்கு பின் அது பட்டுப்பூச்சியாக மாறி வெளியே வர முயற்சி எடுத்தது. கூட்டிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதாக இல்லை. பல மணி நேரங்கள் பொறுமையோடு போராடிதான் வெளியே வர வேண்டும். ஆனால் அந்த சிறுவனுக்கோ பொறுமை இல்லை. பட்டாம்பூச்சி படும் கஷ்டத்தையும் அவனால் தாங்க முடியவில்லை. ஆகவே ஒரு சிறிய பிளேடினால் மெதுவாக கூட்டை வெட்டி பட்டுப்பூச்சியை சுலபமாக வெளியே எடுத்து விட்டான். ஆனால் அந்த பட்டுப்பூச்சியினால் பறக்க முடியவில்லை. அதனுடைய சரீரம் பெரிதாக இருந்தபடியால் கீழே விழுந்துவிட்டது. முடிவில் அதை எறும்புகள் இழுத்து சென்றன. அச்சிறுவனின் தகப்பன் சொன்னார், மகனே, அந்த பூச்சி கூட்டிலிருந்து வெளிவர பொறுமையோடு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் அதன் தசை நார்களையும் நரம்புகளையும் பலப்படுத்தும். பல மணி நேரங்கள் அது வெளிவர பாடுபடுவதால் அதன் உடல் வற்றி எடை குறைந்து பறந்து செல்ல வசதியாக இருக்கும். அது சகல முயற்சியும் செய்து தானாகவே வெளியே வந்திருந்தால் பரிபூர்ண வளர்ச்சி அடைந்திருக்கும். நீயோ அதன் வாழ்க்கையே கெடுத்து விட்டாய் என்றார். இதுபோல்தான் ஒரு நோயாளியின் சரீரத்தில் எந்த ஒரு வருத்தத்தையும் உருவாக்கக்கூடாது என ஒரு மருத்துவர் நினைத்தால் அந்த நோயாளி ஒருபோதும் சுகமடைய முடியாது. ஊசிகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வது, உரிய அறுவை சிகிச்சைகளை செய்வது நோயாளியை வருத்தமடையதான் செய்யும். இருப்பினும் சுகமடைய வேண்டுமானால் அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுபோல் நாம் என் வாழ்வில் ஒரு சிறு கஷ்டமும் வரக்கூடாது என்று எண்ணினால் நாம் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்வில் பூரணமடையவே முடியாது. தேவனுடைய திட்டம் நம் வாழ்வில் நிறைவேறவே முடியாது. பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையையும் நாம் வாழ முடியாது. ஆகவே நாம் பாடுகளை பொறுமையாய் சகித்தும் துன்பத்தில் துவண்டு விடாமலும் பொறுமையாய் தேவனிடமிருந்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். யுத்தத்திலே சாலோமன் ராஜா சகல சம்பூரணத்திலும் திளைத்து வாழ்ந்தார். எந்த பாடுகளும் மற்ற பஞ்சமத்தை வாழ்வே வாழ்ந்தார். ஆனால் இன்று நந்த குணநலங்களும் அவரிடம் காணப்படவில்லை. ஆனால் தாவீதின் வாழ்விலே தடுக்கி விழுந்தால் துன்பம், எப்போது தன்னை விரட்டும் ஒரு கும்பல். அந்த துன்ப பெருக்கிலே தேவனை உறுதியாய் சார்ந்து கொண்டார். இயேசுவை தாவீதின் குமாரன் என அழைக்கும் பாக்கியத்தையும் பெற்றார். மாணவர்களே, தேவனே பாடுகளையும் துன்பங்களையும் தாரும் என நாம் ஜெபிக்க வேண்டியதல்ல. ஆனால் தேவன் பாடுகளின் வழியாய் நம்மை நடத்தும் போது பொறுமையாய் கற்றுக்கொள்வோம். அச்சூழ்நிலையிலே நம்மில் பொறுமை சாந்தம் நற்குணத்தை உருவாக்கும். கிறிஸ்துவுக்குள் நம்மை பூரணப்பட்டவர்களாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்து பாடுகளே இல்லாத ஒரு வாழ்வை நமக்கு வாக்களிக்கவில்லை. அவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33 இவ்வாறு நமக்கு சொல்லுகிறது. அவர் உலகத்தை ஜெயித்தபடியால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக உபத்திரவத்தின் ஊடே வெற்றி கொள்கிறவர்களாக மாற முடியும். உலகத்தின் மக்கள் துன்பம் வரும் நேரத்தில் சோர்ந்து போவார்கள். ஆனால் நாமும் துன்பங்களை ஏணிப்படிகளாக வைத்து ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று முன்னேறுவோம். ஏனெனில் நமக்கு முன்பாக அந்த பாதையில் நடந்து சென்று நமக்கு வழியை காட்டிவிட்டபடியால் நாம் தொடர்ந்து வெற்றி நடை போடுவோம். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்ட அனைவரையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இதை கேட்டு அப்படியே விட்டு விடாதுங்க. ப்ளீஸ் மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.